ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா கோத்ரான்னு சொல்லிட்டு லேக் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த லவ் லேக் இருக்குது, அப்புறம் நிறைய லேக்ஸ்லாம் இருக்குது. இந்த பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. சைக்கிளிங்லாம் இங்கே நிறையா இருக்குது, ஒரு சைக்கிளிங் ரோட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களோ பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்பிகோ போகிறதுக்காக வேண்டி இந்த விரவுலாம் விற்கிறாங்க. இது 30 கிராம், அது விரவு வந்து 25. ஸோ கறி சுட்டு சாப்பிட்றதுக்காக வேண்டி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. இதான் உள்ள போற இடம். நம்ம இப்ப என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய போர்டு மாதிரி வச்சிருக்காங்க, லவ் லேக் துபாய்ன்னு. சோ உள்ளார போலாம். இங்கேருந்தா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்த ஃபேமிலிஸ்லாம் நிறைய இங்கேருந்து போனாங்க. நல்லா எல்லா ஃபேமிலிஸு கப்பல்ஸு எல்லாரும் வந்திருந்தாங்க. சரியான லிமிட்டோட தான் உள்ளே விட்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, காசு கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் அவங்க செக்யூரிட்டி சொன்னாங்க 24 hours இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டாக்க இந்த இடத்துல சாப்பிட்றாங்க. கோழிலாம் எடுத்துகிட்டு வந்து மசாலாலாம் தடவி சுட்டு பார்பிக்கு மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் இந்த லேக்கை நோக்கி போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிக்சர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டியே அந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ரெண்டு ஹார்ட், அந்த அங்கே இருக்கிற லேக்கோட அந்த ஹார்ட் டைப்பு உள்ளதை அவங்க டிசைனாக போட்டிருக்காங்க. அந்த லேக் பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ட்டாக தான் இருக்கும். நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஸோ ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி தான் போயிருந்தோம். லேக்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சது தான், எல்லாம் செஞ்சது தான். இதெல்லாம் ரெடி பண்ணி தண்ணி ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா மீன்லாம் விட்டு எல்லாம் பெரிய பெரிய மீனாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா நிறைய ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஃபுல்லாக ஹார்ட் டைப்புக்கு உங்களுக்கு இருக்கு, நடந்து தான் பார்க்க முடியும். பாருங்க வந்து உட்காந்துட்டு உட்கார இடம் கூட பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி அந்த மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த இடத்துல பார்பிக்கை போட்டுட்டு
நான் நிறைய ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ஸோ இடம் இருக்குது. இதுதான் சென்டர் பிளேஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டோட சென்டர். இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த மெயின் இது சென்டர். சென்டர்லேருந்து இப்படியே வந்து இந்த பக்கம் இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இது குழந்தைகளுக்கு ஆடுற மாதிரி சின்னதாக இருக்குது, பட் நல்லா இருக்குது, விளையாடுறது சூப்பராக்கா. இதுதான் சென்டர் பிளேஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வியூஸு. இதுக்கப்புறம் அப்படியே சுற்றி அப்படி வரணும், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு அதுலேயே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த கார்னர் வரும், அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த கார்னர் வந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இல்லை மக்கள்லாம் அதேமாதிரி ஹார்ட்டை அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள்ஸ் எல்லாம். அவங்களும் நாங்களும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள் நீங்களும். எஸ் தெரியுதா பார்த்தீங்களா, எல்லாம் ஃபுல்லாக லேக் இப்படி சுற்றி. இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த இதை சென்டரு. இதுலேருந்து இப்படி வருது, அதுலேருந்து அப்படி வருது. நாங்கள் அதை சுற்றிட்டோம். திரும்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து ஒரு ஷூட் பண்ணுறோம். It's running away. Ala jillu irukku ice water mari. So super. That golden one. Appa pillengala velaranga. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் மாதிரி அந்த வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அங்கே போய் கொஞ்சம் போட்டோலஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கேருந்து ஷூவை கழட்டி டைல் எடுத்துக்கிட்டு தான் போனோம். நடுவில் அந்த தண்ணியில் நடந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து போட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஸோ வந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஸ் பண்ணி தான் மேலே போனோம். மேலே போனோம்னா நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. அங்கே ரெண்டு போட்டோ எடுக்கிறதுக்கு இடங்கள் இருந்துச்சு. அப்புறம் அந்த மரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டு ஹார்ட்டு போட்டு இருந்துச்சு. சும்மா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் போயிட்டு பிக்சர்லாம் எடுத்து அந்த வாட்டர் ஃபால்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த மரத்தில் அந்த ஹார்ட்டு எடுத்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ள அந்த வளையங்கள் அதெல்லாம். குழந்தைங்களாம் விளையாடுறாங்க. பார்த்துட்டிங்களா, எல்லா இடமும் காட்டிட்டோம். ஓரளவு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். இது பார்த்தீங்களா, கதவுலாம் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. அந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு சவுண்ட் ஒன்று வருது ஓன்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு 7-8 மணிலாம் ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். இருட்டாக ஒரு சவுண்ட். எங்கே பாருங்க, எப்படி நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. அழகாக இந்த தண்ணி ஊற்றுற மாதிரி லவ் லேக்கில் வாஷ்ரூம். ஸோ எப்போ பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, எஸ் ஃபுல்லாக அந்த இது பண்ணி அதுக்குன்னு முறையாக இது பண்ணி செடியெல்லாம் போட்டு ஜென்ஸு அண்ட் லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் காட்டிப்பேன் நினைக்கிறேன். சுத்தம் ரெண்டு டபுள் ஹார்ட் இருக்குது உள்ளார. சேம் லேக் இதே மாதிரி இந்த டைப்பில் தான் உள்ளார அவங்களை பார்த்தோம். ஸோ உங்கள் ஃபஸ்ட் கார்னர்லேருந்து லாஸ்ட் கார்னர் வரைக்கும் நாங்கள் நடந்த ஒரு முக்கியமான பாட்டை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ திட்டத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் உள்ள பார்த்தீங்கன்னா. இதோட நான் வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.